வந்து இந்த 7ஆம் அத்தியாயத்துல ஞானத்தை பற்றி பேசுற. ஞானம் தேகம் சவிஞானம் இதம் வக்ஷாமி அசேஷதா யஜ்ஞாத்வா நேக பூயோன்யத்து ஞாத்தவ்யம் அவசிஷ்யதே. நான் இந்த அத்தியாயத்துல ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் சொல்லிக் கொடுக்க போறேன்னு சொல்லி சொன்னார். ஞானம்னா என்னது அப்படின்னா, இந்த உலகத்தை பற்றிய விஷயமும் ஆத்மாவை பற்றிய விஷயம் ஞானம். விஞ்ஞானம் அப்படின்னா பகவானை பற்றிய விஷயம் விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த ஆத்ம பிரகிருத்தியை பற்றி உணர்ந்துட்டோம் அப்படின்னா அது ஒரு ஞானம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதுவே முதிர்ந்த நிலையில இது ரெண்டையும் உணர்ந்து இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பகவானுடைய சக்தி உணர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் விஞ்ஞானம் அப்படின்னு சொல்றார். நம்மளே சொல்றோம் இல்லையா, விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். விஞ்ஞானம்னா என்னது? விசேஷ ரூப ஞானம் விஞ்ஞானம். ஒரு விஷயத்த நம்ம வெறும் பார்த்தா மட்டும் போதாது, அந்த விஷயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவத்தையும் புரிஞ்சுக்கணும் இல்லையா. சோ அதுக்கு பேர் தான் விஞ்ஞானம் அப்படின்னு சொல்றோம். பொதுவா மக்கள் வெளிப்படையான விஷயத்த மட்டும் பார்ப்பாங்களே தவிர இந்த விஷயத்துக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்ற விசேஷமான ஞானத்துக்கு போக மாட்டாங்க. அப்படி போனவங்களை தான் நம்ம விஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்றோம். பொதுவா இந்த உலகத்துல மக்கள் வெளிப்படையான விஷயத்த பார்த்து 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 பழகினது உண்டு. சொல்ல போனோம் அப்படின்னா, இப்ப இரவு பகல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இரவு பகல் எப்படி வருது? சூரியன் தோன்றுது, சூரியன் மறையுது, சூரியன் தோன்றக்கூடிய நேரம் என்னது, சூரியன் மறையக்கூடிய நேரம் என்னது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். இது ஞானம். ஏன் சூரியன் மறையிறது தோன்றுறது, உண்மையில சூரியன் தோன்றுதா மறையுதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சூரியன் தோன்றுவதும் கிடையாது மறைவதும் கிடையாது, பூமி சுத்தி வர்றதுனால தோன்றி மறைவதை போல தோன்றுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா. இதுதான் விஞ்ஞானம். சூரியனுடைய தோற்றத்தையும் மறைவையும் பற்றியும் படிப்பது ஞானம். அதே சூரியனுடைய தோற்றத்தையும் மறைவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் விஞ்ஞானம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அது போல இந்த உலகத்தை பற்றியும் ஆத்மாவை பற்றியும் தெரிந்து கொள்வது, இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். இந்த உலகம் கண்ணுக்கு நேரா தெரியுது, ஆத்மா நாம தான் ஆத்மா இல்லையா. ஸோ தெரிஞ்ச விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்வது ஞானம். தெரியாத விஷயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையை கண்டுபிடிக்கிறது தான் விஞ்ஞானம் அப்படின்னு சொல்றோம். ஸோ கிருஷ்ணர் இங்க ஞானத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கார். ஸோ அதில் முதல்ல பிரகிருத்தியை பத்தி எடுத்து பேசுறார். இந்த உலகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தம் 24 விஷயங்கள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். என்ன விஷயங்கள் இருக்கு? பூமிர் ஆப்போ நலோ வாயு கம் மனோ. பூமிர் ஆப்போ நலோ வாயு கம் அப்படின்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம். இந்த 5 விஷயங்கள் இருக்கு. இந்த 5 விஷயங்கள் இருந்து 5 விதமான உணர்வுகள் தோன்றுது. சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 விஷயம் தோன்றது. சப்தம் அப்படின்னா சப்தம், சப்தம் கேக்குது இல்லையா, சப்தம். அந்த சப்தத்திலிருந்து ஆகாசம் தோன்றுது. முதல்ல சப்தம் தான் இந்த உலகத்துல வருது. இந்த உலகத்துல முதல் முதல்ல தோன்றியது சப்தம் தான். அந்த சப்தத்திலிருந்து தான் எல்லாம் தோன்றுது. இதுதான் சயின்ஸ்ல பிக் பேங் தியரின்னு சொல்லி சொல்றது உண்டு. அவங்களும் அதான் சொல்றாங்க, இந்த உலகமானது சப்தத்திலிருந்து தோன்றியது, பெரிய வெடியிலிருந்து தோன்றியது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க வெடின்னு சொல்ற சொல்றாங்க, நாம் ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பகவானுடைய சப்தத்திலிருந்து இந்த உலகம் தோன்றியது அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ முதல்ல சப்தம் வந்தது, அந்த சப்தத்திலிருந்து ஆகாசம், ஆகாசத்திலிருந்து என்ன வருது அப்படின்னா நம்மளுக்கு தொடு உணர்வு. அந்த தொடு உணர்வுலிருந்து காற்று, அந்த காற்றுல இருந்து வர்றதுதான் நம்மளுக்கு நெருப்பு வருது இல்லையா. அந்த சப்த ஸ்பர்ஷ ரூபம், அந்த தொடு உணர்வு வந்து நம்மளுக்கு ரூபம் வருது, ரூபத்திலிருந்து நெருப்பு வருது, நெருப்புல இருந்து நமக்கு டேஸ்ட் வருது, டேஸ்ட்ல இருந்து தண்ணீர் வருது, தண்ணீர்ல இருந்து நம்மளுக்கு ஸ்மெல் வருது, ஸ்மெல்ல இருந்து நம்மளுக்கு பூமி வந்து சேருது. ஸோ இப்படியாக படிப்படியாக முன்னேற்றம் அடையுதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அப்படின்னா இந்த இந்த ஒவ்வொரு குணங்களும் ஒவ்வொன்று கிட்ட இருக்கு. இப்ப ஆகாசம் அப்படின்னு சொல்லி சொல்ல, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாஷத்துல, ஆகாசத்துல என்ன இருக்கு அப்படின்னா தொடு உணர்வு மட்டும் இருக்கு. இது காற்றுல அடுத்தது வரக்கூடியது, ஆகாசத்துக்கு அடுத்து வர்றது காற்று. ஸோ காற்றில் 2 விஷயம் இருக்கு, தொடு உணர்வும் இருக்கு சப்தமும் இருக்கு. மூன்றாவது நெருப்பு, நெருப்புல தொடு உணர்வும் இருக்கு சப்தமும் இருக்கு ஒரு ரூபமும் இருக்கு. நான்காவது வர்றது தண்ணீர், தண்ணீர்ல நமக்கு தொடு உணர்வும் இருக்கு சப்தமும் இருக்கு ரூபமும் இருக்கு ஒரு
சுவையும் இருக்கு. ஐந்தாவது வர்றது நமக்கு பூமி. ஸோ பூமியில தொடு உணர்வும் இருக்கு, அதே போல நம்மளுக்கு சப்தமும் இருக்கு, ரூபமும் இருக்கு, ஒரு சுவையும் இருக்கு, பிளஸ் அதோடு சேர்ந்து ஒரு வாசனையும் இருக்கு. ஸோ இந்த ஐந்து விஷயங்களும் இந்த ஐந்து விஷயத்துல இருந்து தோன்றுறது, மூலக்கூறுல இருந்து தோன்றுறது. அப்ப மொத்தம் 10 விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அதுக்கப்புறம் வரக்கூடியது மனம், புத்தி, அகங்காரம். ஸோ மனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மன தத்துவத்திலிருந்து நம்மளுக்கு தோன்றக்கூடியது தான் பிரதானம் அப்படின்னு சொல்றோம். இந்த மனசு வந்து பிரதானம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மன, புத்தி, அகங்காரம். ஸோ அதுல புத்தி அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னா அவ்யக்த பிரகிருத்தியை குறிக்குதான். அவ்யக்த பிரகிருதி அப்படிங்கிறது தோன்றாத விஷயத்தை அவ்யக்த பிரகிருதி அப்படின்னு சொல்லி சொல்றோம். எந்த ஒரு விஷயத்த நாம் வெறும் மனசால மட்டும் தெரிஞ்சுக்கிறோமோ அதுக்கு பேர் பிரதானம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இங்க நம்மளுக்கு பலதேவ் வித்யாபூஷன் இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்கிறார். பிரதானம் அப்படின்னு சொல்லக்கூடியது மகத்தத்துவமாகவும், அப்புறம் அகங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடியது 10 புலன்களாகவும் நம்மளுக்கு என்ன பண்றாரு, பிரிச்சு காட்டுறாரு. ஸோ அதுல முதல்ல வர்றது அகங்காரம். அகங்காரத்துல இருந்து என்ன வருது அப்படின்னா நம்மளுக்கு 11 புலன்கள் வருதுன்னு சொல்லி சொல்றாரு. 11 புலன்கள் என்னது? நமக்கு 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், ஒரு மனசு. அப்புறம் புத்தி அப்படிங்கிறது மகத்தத்துவம், மனஸ் அப்படிங்கிறது பிரதானம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்னது மகத்தத்துவம்னா என்னது, பிரதானம்னா என்னது? பிரதானம் அப்படின்னா என்னன்னு சொல்றது, அதாவது ஒரு கிச்சன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிச்சன்ல காய்கறிகள் வாங்கிட்டு வந்து போட்டிருக்காங்க. அந்த காய்கறி என்ன பண்ணிருக்காங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்து கும்பலா கொட்டிட்டாங்க. எல்லா காயும் வந்து என்ன இருக்கு, எல்லாம் கும்பலா கொட்டி கிடக்கு. ஸோ இதுக்கு பேர் தான் பிரதானம். எல்லா காயும் கும்பலா கொட்டி கிடக்கிறதுக்கு பேர் பிரதானம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் சமையல்காரர், வந்து அந்த காய்கறி எல்லாத்தையும் பிரிச்சு தனித்தனியா அந்தந்த காய்கறி அந்தந்த கூடைக்கு போனோமோ அந்தந்த கூடையில போய் சேர்த்து வச்சிருவார். ஸோ அப்படி எல்லா காயும் சேர்ந்து இருக்கிறதுக்கு பேர் பிரதானம், எல்லா காயும் பிரிச்சு பிரிச்சு வைக்கிறாங்க இல்லையா, அதுக்கு பேர் மகத்தத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம், மனம், புத்தி, அகங்காரம், இதெல்லாம் கலவையா சேர்ந்து இருக்கக்கூடிய நிலைக்கு பேர் தான் பிரதானம் அப்படின்னு சொல்றோம். தோன்றாத பிரகிருதி அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் அதை என்ன பண்றாங்க, பிரிச்சு வைக்கிறார் பகவான், பிரிச்சு வைக்கிறார். இது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம்னு சொல்லி பிரிச்சு வைக்கிறார். அப்படி பிரிச்சு வைக்கிறதுக்கு பேர் என்ன சொல்றோம், மகத்தத்துவம் அப்படின்னு சொல்றோம். பிரிக்கிறார். சரி, பிரிச்சிருந்தா போதுமா? அதுக்கப்புறம் என்ன பண்ணும், மறுபடியும் சமையல்காரர் வந்து மறுபடியும் காய்கறி எல்லாத்தையும் சேர்த்தணும். இந்த காயை கொஞ்சம் போடணும், இந்த காயை கொஞ்சம் போடணும், இந்த காயை கொஞ்சம் போடணும், போட்டு அது என்ன பண்ணும், சமைச்சு நமக்கு ஒரு காய்கறியா என்ன பண்ணுவாரு, சமைச்சு கொடுப்பார். முதலே சேர்ந்தான் இருந்துச்சு, ஆனா அந்த செயற்கை பிரயோஜனம் கிடையாது. அந்த செயற்கையை பிரித்து சரியான செயற்கையை சேர்த்து ஒரு நல்ல உணவை வந்து என்ன பண்றாரு, ஒரு சமையல்காரர் தயாரிக்கிறார். அது போல இங்க பிரதானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவ்யக்த பிரகிருதி அப்படிங்கிறது நமக்கு மனசை, மனம் அப்படின்ற விஷயத்தினால கிருஷ்ணர் சொல்றார். அதுக்கப்புறம் அகங்காரம் அப்படிங்கிற விஷயத்தினால நமக்கு 11 புலன்களை பத்தி பேசினார். அதுக்கப்புறம் புத்தி அப்படிங்கிற விஷயத்தினால மகத்தத்துவத்தை பத்தி பேசினார் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ இப்படியாக பகவானுடைய 24 தத்துவங்கள் இந்த உலகத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்றார். மொத்தமா இந்த உலகத்துல இந்த 24 விஷயம் தான் இருக்கு. இந்த 24 விஷயத்தை தாண்டி இந்த உலகத்துல வேற ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்றாரு, கிருஷ்ணர் ரொம்ப தெளிவா சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா இந்த உலகத்துல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் எந்த பொருள் மேல நம்ம ஆசை வச்சிட்டு இருக்கோம்னு தெரியும். ஒரு பொருள் மேல ஆசை வச்சிருக்கோம், அந்த பொருள் எனக்கு வேணும் வேணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். அந்த பொருள் என்ன பண்றாங்க, பிரிச்சு பிரிச்சு வச்சிடறாரு. இந்த பாரு, இந்த பொருள் நீ எதை எதை மேல ஆசை வச்சிருக்க, ஒரு குழந்தை ஒரு பொம்மை வச்சிருக்க அப்படின்னா அந்த பொம்மைய வந்து என்ன பண்றாரு, பிரிச்சு பிரிச்சு வச்சுட்டாரு. இதோ இது வந்து உள்ள இருக்கக்கூடிய பஞ்சு, இது மேல இருக்கக்கூடிய தோல், இது மேல இருக்கக்கூடிய கலரு, இது மேல இருக்கக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சுட்டாங்க. இதுல உனக்கு எந்த பார்ட் பிடிக்கும் அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா அந்த பார்ட் எதுவுமே பிடிக்காது, அது பார்த்தா குப்பையா இருக்கும். அதே ஆனா இதெல்லாம் சேர்ந்து இருக்கும் போது ஒரு பொம்மை மாதிரி நம்மளுக்கு தெரியுது இல்லையா. அது போலதான் இந்த உலகமும் எல்லாம் பிரிச்சு பிரிச்சு வச்சுட்டோம்னா இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது, வெறும் குப்பை தான், வெறும் களிமண் தான். ஆனா இதெல்லாம் சேர்ந்து இருக்கும் போது நம்மளுக்கு ஒரு அழகான உருவத்தோட, ஒரு அழகான பேரோட நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு பொருளா தெரியுது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பொருள். பட் உண்மையில இந்த உலகத்துல அனுபவிக்கக்கூடிய பொருள் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா எல்லாமே பிரகிருதி தான், எல்லாமே வெறும் ஜடம் தான், ஜடத்தை நம்ம அனுபவிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்றதுதான் என்ன பண்றாரு கிருஷ்ணர் இந்த ஞானத்தை நம்மளுக்கு
முதலே சொல்லி கொடுக்குறார். நம்ம நாளைக்கு அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். இன்னைக்கு ஹனுமான் ஜெயந்தி, ஹனுமானுடைய தோன்றிய நாள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடப்படுறது உண்டு. நமக்கு ராமர் அப்படின்ட்டு சொன்ன உடனே ஞாபகம் வர்றது என்னவோ ஹனுமான் தான். அதே போல ஒரு பக்தர் அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே, பகவானுடைய பக்தர் அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே, நமக்கு உடனே பளிச்சுன்னு கண்ணுக்கு முன்னாடி ஞாபகம் வருது என்னமோ ஹனுமானுடைய ஞாபகம் தான் வரும். ஒரு பக்தன் எப்படி இருக்கணும், ஒரு பக்தன்னா ஒரு தாசிய பக்தன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறந்த உதாரணம் யாருன்னா ஹனுமான் தான். ஹனுமானை பற்றிய அநேகமான வர்ணனைகள் ராமாயணத்தில் இருக்க நம்ம பேசியிருந்தோம். அதுல ஒரு சில விஷயங்கள் மட்டும் என்ன பண்ணலாம், இங்க நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். நாம் ஹனுமான் கிட்ட என்ன வேண்டிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஹனுமானுடைய கதைகள் நிறைய இருக்கலாம், ஆனா கதைகளை காட்டில் நமக்கு அவருடைய ஆசீர்வாதம் தான் ரொம்ப முக்கியம். அவருடைய ஆசீர்வாதம் இருந்தது அப்படின்னா நாம என்ன பண்ணலாம், அவரை போலவே இல்ல அவருக்கு எங்கேயாவது ஒரு பக்கத்துலயாவது என்ன பண்ணலாம், நம்ம இருந்து பக்தி செய்ய ஆரம்பிக்கலாம். என்னது ஹனுமானுடைய பக்தி, என்னது அவர்கிட்ட என்ன வேண்டணும் அப்படின்னா, அவர் எப்படி எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம ராமர் மேல அவ்வளவு பற்று வச்சிருந்தாரோ, அவ்வளவு மரியாதை வச்சிருந்தாரோ, அந்த அளவுக்கு நம்மளுக்கும் வேணும். அப்படி ஒரு வாழ்க்கை, அப்படி ஒரு பக்தி வாழ்க்கை நம்மளுக்கு கிடைச்சது அப்படின்னா அதை விட ரொம்ப சந்தோஷமான விஷயம் எதுவும் கிடையாது. ராமாயணத்துல ராமர் வந்து என்ன பண்றார், இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் மோட்சம் கொடுக்குறார். அவர் இந்த உலகத்துல இருந்து கிளம்புறார். கிளம்பும் போது சரயு நதியில போய் இறங்குறாங்க. சரயு நதியில இறங்கும் பொழுது அந்த அயோத்தியால் இருக்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போறாரு. வாங்க எல்லாரும் மோட்சம் போலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வைகுண்டத்துக்கு கூட்டிட்டு போறாரு. எல்லாம் ரொம்ப சந்தோஷமா போறாங்க. இவ்வளவு பேரை கூட்டிட்டு போறாரே, கண்டிப்பா ஹனுமானை கூட்டிட்டு போக மாட்டாரா, கண்டிப்பா கூட்டிட்டு போவார். சோ ஹனுமானை பார்த்து கேட்கிறார், ஹே ஹனுமன் நீ வந்துரு வைகுண்டத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஹனுமான் சொல்றார், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். அது என்னப்பா, எல்லாரும் மோட்சம் கிடைக்காதா மோட்சம் கிடைக்காதான்னு சொல்லிட்டு என்ன வழிபடுறாங்க, உனக்கு நான் மோட்சம் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றேன், நீ மோட்சம் வேண்டாம்னு சொல்லி சொல்றியே அப்படின்னு கேட்கிறார். அப்ப ஹனுமான் சொல்றாரு, பாவோ நான்யத்ர கச்சதி அப்படின்னு சொல்லி சொல்றார். நான் எப்ப உங்களை வந்து கோதண்ட பாணியா பார்த்துட்டனோ, கோதண்ட பாணி அப்படின்னா உங்களை தோல்ல வந்து வில் அம்போட பார்த்துட்டனோ, அப்படி கோதண்ட பாணியா பார்த்த உங்களை சக்கர பாணியா பார்க்க எனக்கு பிடிக்காது. நான் உங்களை அந்த ரூபத்துல பார்க்க எனக்கு பிடிக்கல. அதனால என்ன பண்ண போறேன், நான் இந்த உலகத்துல இருந்துகிட்டு எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலி பாஷ்பவாதி பரிபூர்ண லோச்சனம் மாரதி மமரதரா சாந்தகம் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி, எந்த இடத்துல எல்லாம் ராமாயணம் நடந்துட்டு இருக்கோ, எந்த இடத்துல எல்லாம் ராமருடைய பேர் சொல்றாங்களோ, அந்த இடத்துல எல்லாம் என்ன பண்றேன், நான் உட்காந்துட்டு எப்பயும் உங்களை தியானம் பண்ணிக்கிட்டு நான் இங்கேயே இருந்துடுறேன். எனக்கு ராம பஜனை இருந்தா போதும், ராம கீர்த்தனை இருந்தா போதும், ராமருடைய குணங்கள் இருந்தா போதும், ராமருடைய லீலை கிரகிட்டு இருந்தா போதும், எனக்கு ராமருடைய ரூபத்தை நான் தியானம் பண்ணிக்கிட்டு இங்கேயே இருந்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டார். ராமரே பார்த்து ஆச்சரியப்பட்டார் ஹனுமானுடைய பக்தியை பார்த்து. சோ அப்படி ஒரு பக்தி அப்படிங்கிறது ஹனுமான் கிட்ட இருந்தது. பொதுவா நாம் தான் என்ன பண்றோம், பகவானை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறோம், அடேங்கப்பா பகவானுக்கு இவ்வளவு குணங்கள் இருக்கு அப்படின்னு ஆச்சரியப்படுறோம். ஆனா பகவான் என்ன பண்றார் அப்படின்னா, பக்தர்களை பார்த்து ஆச்சரியப்படுறார், அடேங்கப்பா இவ்வளவு குணங்கள் இருக்கா, ஒரு பகவானாயிருந்து என்னாலேயே புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு இந்த பக்தனுக்கு இவ்வளவு பெரிய குணம் இருக்கா அப்படின்னு தான் யோசிக்கிறார். இது நம்மளுக்கு தான் ராமாயணத்துல நம்ம அழகா வந்து வால்மீகி ரிஷி எடுத்து காட்டுறார், சுந்தரகாண்டத்துல எடுத்து காட்டுறார். அவர் சொல்றாரு, ராமாயணத்துல எல்லாமே அழகுதான், ராமர் பிறந்தது அழகுதான், ராமர் வளர்ந்தது அழகுதான், ராமர் சீதையை திருமணம் செஞ்சது அழகுதான், ராமர் எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போனது அழகுதான், காட்டுல ராமரும் சீதையும் சந்தோஷமா இருந்தது ரொம்ப அழகுதான், காட்டுல ராமருக்கும் பரதனுக்கும் நடந்த உரையாடல் ரொம்ப அழகான விஷயம்தான், ராமர் காட்டுல அங்க இருக்கக்கூடிய தண்டகாரண்ய வாசிகளை காப்பாற்றி அவர்களோட பேசியது ரொம்ப அழகுதான், ராமர் சீத்தையை தொலைச்சிட்டு சீத்தைக்காக அழுது நின்னாரு தீனமான ஒரு மனிதனா, அதுவும் அழகுதான். அதுக்கப்புறம் ராமர் வந்து சுக்ரீவனோட சேர்ந்தாரு வாலியை கொண்டுட்டு, அதுவும் அழகுதான். ஆனா இத்தனை அழகான விஷயம் இருந்தாலும் இதற்கெல்லாம் பேர் சுந்தரகாண்டம்னு வைக்கலையா, ஒரே ஒரு பகுதிக்கு சுந்தரகாண்டம்னு பேர் வச்சாரா. ஏன், எல்லாமே சுந்தரமா தானே இருக்கு,
இதுல என்ன சுந்தரம் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு கேட்டோம்னா, இந்த சுந்தரகாண்டத்துல பார்த்தோம்னா ராமரே இல்ல. சுந்தரகாண்டம் அப்படிங்கிறது ஹனுமான் மகேந்திர பருவத்திலிருந்து குதிக்கிறார், லங்கைக்கு போறார், சீதையை பார்க்கிறார், சீதையோட பேசுறார், லங்கை எரிக்கிறார், ராவணோட பேசுறார், திரும்பி வரார், கண்டேன் சீதையை அப்படின்னு சொல்லிட்டு சீதை கொடுத்த மோதிரத்தை கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டார். இதுல ராமர் வரவே இல்லை, இதுல வரதெல்லாம் ஹனுமான் தான். ஆனா இதுக்கு பேர் சுந்தரகாண்டம் ஏன் வச்சேன் அப்படின்னா, ஏன்னா இந்த இடத்துலதான் பக்தனுடைய குணமானது ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. எந்த இடத்துல பக்தனுடைய குணம் அதிகமா சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் ரொம்ப அழகான காண்டம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சுந்தரகாண்டம்னு பேர் வச்சேன்னு சொல்லி சொல்றாரு. சோ அப்படி ஹனுமானுக்குன்ட்டு தனியான பிரபாவம் உள்ள காண்டம் தான் சுந்தரகாண்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ அதுல இந்த சுந்தரகாண்டத்திலேயே நம்ம பார்த்தோம்னா நிறைய ஹனுமத்தனுடைய குணங்களை பார்க்கலாம். அதுல ஒரு குணம் என்ன சொல்லலாம்னா, ஹனுமான் வந்து உண்மையில சீதையை பார்த்துட்டு திரும்பி வரார். வரும் பொழுது அவ்வளவு ஆச்சரியமா எல்லாரும் கொண்டாடுறாங்க. ஆனா ராமன் முன்னாடி வந்த உடனே அவ்வளவு பணிவா வந்து உட்காந்துட்டார். அப்ப ராமர் வந்து என்ன பண்றாருன்னா, எழுந்து வந்து ஹனுமானை பாக்குறார். ஹனுமான் கொடுக்கக்கூடிய அந்த மோதிரத்தை வாங்கிக்கிட்டார், வாங்கிக்கிட்டு கட்டி பிடிச்சுக்கிட்டார் ஹனுமான. ஹனுமான கட்டி பிடிச்சிட்டார் அப்படின்னா, இது வந்து ராமருடைய அவதாரம், கிருஷ்ண அவதாரம் கிடையாது. கிருஷ்ண அவதாரத்துல கிருஷ்ணர் யாரை வேணா கட்டி பிடிச்சிப்பார் இல்லையா, குப்ஜியை கூட கட்டி பிடிச்சிப்பார், அங்க இருக்கக்கூடிய பசங்களை கூட கட்டி பிடிச்சிட்டு உருண்டுட்டு இருப்பார். ஆனா ராமர் அப்படி யாரையும் அவ்வளவு சீக்கிரமா யாரையும் கட்டி பிடிக்க மாட்டார், ரொம்ப அரிதாதான் நம்ம பார்க்க முடியும். அப்படி என்ன பண்றாரு, ராமர் வந்து ஹனுமானை கட்டி பிடிச்சுக்கிட்டார். கட்டி பிடிச்சிட்டு சொல்றார், ஏ ஹனுமானு, நீ எனக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்க, நான் உனக்கு எப்படி கைமாறு பண்றது அப்படின்னு சொல்லி சொல்றார். ஏன் அப்படின்னா, சீதை எங்க, சீதை எங்க, சீதை எங்க, சீதை இருக்காளா, சீதை உயிரோடு இருக்காளா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அலறிட்டு இருந்த ராமருக்கு ஒரு பெரிய மருந்தா வந்து என்ன பண்ணார் ஹனுமான் வந்து சொன்னார், சீதை இருக்கா, சீதை உயிரோட தான் இருக்கா, சீதை இங்க தான் இருக்கா, உங்களுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கா அப்படின்ற ஒரு சேதியை சொன்ன உடனே ராமருக்கே உயிர் வந்ததான். இதேதான் நம்ம சுந்தரகாண்டத்திலயும் பாக்குறோம். சீதை வந்து என்ன பண்றா அப்படின்னா, அங்க தூக்கு தன்னை தன்னை தானே தூக்கிட்டு கொண்டு உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய சமயத்துல ராமநாமத்தை சொல்லிக்கிட்டே கீழே இறங்குறார், இறங்கி சீதையை காப்பாற்றினார். சீதைக்கே உயிர் கொடுத்தது மறுபடியும் ராமன் சொல்லி சொல் ஹனுமான் சொல்லி சொல்லலாம். அதே போல இந்த பக்கம் பார்த்தோம்னா உயிரை உயிரை கையில பிடிச்சிட்டு இருந்தார் ராமரும், சீதை எங்கன்னு தெரியாம. சோ சீதையை பற்றி சொல்லி கொடுத்து இங்க ராமருக்கு உயிரை கொடுத்தார். சோ அந்த பக்கத்துல சீதைக்கு உயிரை கொடுக்கிறார், இந்த பக்கத்துல ராமருக்கு உயிரை கொடுக்கிறார். சோ இப்படி ரெண்டு பேருக்கும் உயிரை கொடுத்து ரெண்டு பேரையும் இணைத்த பெரிய ஒரு பிரபாவம் ஹனுமானுக்கு தான் இருக்கு. முதல்ல விஸ்வாமித்திரர் இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து கல்யாணம் பண்ணி வச்சார், அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் ஹனுமான் தான் இவருக்கு பெரிய பெரிய திருவடி அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு. சோ அப்ப அவர் சேர்த்து வச்ச பின்னாடி ராமர் இப்படி வருத்தப்பட்டு சொல்றார், நான் உனக்கு என்ன கைமாறு பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கிறார். என்ன கைமாறு பண்ண முடியும் ஹனுமானுக்கு? ஹனுமானுக்கு ஒரு கல்யாணம் செஞ்சு அந்த கல்யாணத்துல இருக்கக்கூடிய ஒய்ஃபை யாராவது தூக்கிட்டு போயிட்டு அந்த மனைவியை காணோம்னு சொல்லி தேடிட்டு இருக்கும் போது ராமர் போய் அந்த மனைவியை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தாருன்னா அப்ப இது கைமாறு ஈக்குவல் ஆகும். ஹனுமான் கல்யாணம் பண்ண போறதும் கிடையாது, அதுக்கப்புறம் தூக்கிட்டு போக போறதும் கிடையாது, ராமர் இதை கண்டுபிடிக்க போறதும் கிடையாது. ஹனுமானுக்கு என்ன கொடுக்க முடியும், வேற என்ன கைமாறு கொடுக்க முடியும்? ஒன்னும் கொடுக்க முடியாது. அப்ப ஹனுமான் சொல்றார், சுவாமி நீங்க இவ்வளவு வருத்தப்பட தேவையில்லை, உங்க சுத்தி பாருங்க எத்தனை வானரங்கள் இருக்கு, லட்சக்கணக்கான வானரங்கள் இருக்கு. சோ நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனையோ சேவகர்கள் எல்லாம் கிடைப்பாங்க, நான் ஒருத்தன் தான் உங்களுக்கு சேவகனா, நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு லட்சக்கணக்கான சேவகர்கள் இருக்காங்க. ஆனா இந்த மூன்று உலகத்தை தேடினாலும் உங்களை போல ஒரு சுவாமி எனக்கு கிடைக்க மாட்டார், உங்களுக்கு சேவகர்கள் நிறைய பேர் கிடைச்சிருவாங்க, ஆனா எனக்கு சுவாமி அப்படின்னா அது நீங்க மட்டும்தான், உங்களை போன்ற ஒரு சுவாமி இந்த உலகத்துல எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க, இது என்னுடைய பிரபாவம் கிடையாது, நீங்க சொல்லி அனுப்புனீங்க, இத்தனை வானரங்கள் போனது, இத்தனை வானரங்கள் போனதுல என்னை கூப்பிட்டு என்ன பண்ணீங்க, சீதையை நீ பார்த்தன்னா இந்த மோதிரத்தை அடையாளமா காட்டுன்னு சொல்லி எனக்கு கொடுத்து அமிச்சிங்களே, அப்பவே எனக்கு தெரியும் நான் சீதையை பார்த்துட்டேன் அப்படின்னு தெரியும், ஏன்னா நீங்க எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி அமிச்சிருக்கீங்க, நீங்க விட்ட ராம பாணம் நான், ராம பாணம் என்னைக்குமே இலக்க போய் அடிச்சுட்டு தான் வந்து தீரும், அதனால உங்களுடைய பிரபாவத்தில நான் போய் சீதையை பார்த்தனே தவிர என்னுடைய பிரபாவம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றான்னு சொல்லி சொன்னார். இப்படி சொல்லிட்டு என்ன பண்றாரு,
அனுமானும் ராமரை கட்டி பிடிச்சுக்கிட்டாராம். கட்டி பிடிச்சிட்டாரா அப்படின்னா, இனிமேல ராமர் வேணும்னா நம்மளுக்கு ஹனுமான் கைவிட்டால் ஒழிய ராமர் நம்மளுக்கு கிடைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வால்மீகி சொல்றார். சோ அப்ப ராமரை நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு நபர் யாருன்னா அது ஹனுமான் மட்டும்தான். சோ நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஹனுமான் கிட்ட அவருக்கு எவ்வளவு பலம் இருக்கோ, எவ்வளவு ஞானம் இருக்கோ, எவ்வளவு வைராக்கியம் இருக்கோ, எவ்வளவு பக்தி இருக்கோ, அதுல நமக்கு கொஞ்சமாவது வரணும் அந்த பகவானுக்கு சேவை பண்றதுல அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ணலாம், நம்ம ஹனுமான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அப்படின்றத ஒன்று நம்ம எழுதிக்கலாம். மறுபடியும் நம்ம எல்லாருமே நாளைக்கு வகுப்புல பார்க்கலாம். ஸ்ரீமத் பகவத்கீதா கீ ஜாய், ஸ்ரீல பிரபுபாத கீ ஜாய், ஹரே கிருஷ்ணன்.